இப்போ நீங்கள் விஜய் சார் அரசு கட்சி தொடங்கியிருக்காருல்ல, அதில் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்தா இப்போ நீங்கள் எப்படி சார்? நான் விஜய் சார் அரசியல் கட்சி சேருவேனான்னு கேட்குறீங்களா? சரி, நான் சேரணும்னா எந்த கட்சியில் சேரணும்னு நான் சொல்லுவேன், கட்டாயம் சொல்லிட்டு சேருவேன். மற்றவங்க மாதிரி சொல்லாமலாம் நான் வந்து போக மாட்டேன். சரி, அரசியலுக்கு அவர் ரொம்ப நாளாக பிளான் பண்ணி அவர் வந்திருக்காரு. நம்ம முதல்ல வரவேற்கிறோம், வாழ்த்துறோம், எல்லாருமே வாழ்த்து சொல்லியிருக்கோம், நானும் அவருக்கு வாழ்த்து போட்டிருக்கேன். ஸோ வழக்கம் போல் நல்ல அரசியல் தலைவர்களை எதிர்நோக்கி தமிழகம் எப்போவுமே நல்ல அரசியல் தலைவர்களை எதிர்நோக்கி காத்திருக்கு. நாம் நல்ல அரசியல் தலைவர்களாக இருக்கிறோமாங்கிற ஒவ்வொரு கேள்வியோடு ஒவ்வொரு தலைவர்கள் இருந்தாலே மாற்றத்திற்கான ஒரு தலைமை அப்படி தான் உருவாகும். தலைமை பண்புங்கிறது வந்து தமிழ்நாட்டில் காமராஜர் பிறந்த ஒரு பெரியார் இருந்த ஒரு அண்ணா இருந்த ஒரு ஸோ எம்ஜிஆர் இன்றைக்கும் நம்ம மறைந்த பல தலைவர்களை நம்ம இன்றைக்கும் ஞாபகம் வச்சு பேசுகிறதுக்கான காரணம்னா அவங்க லெகசி இன்றைக்கும் இருக்குது. அப்போது எப்படி அரசியலுக்கு வரோங்கிறது முக்கியம் இல்லை, என்னவோ அரசியல் செய்ய போகிறோங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கு தளபதி விஜய் அவர்களுக்கு ஒரு நல்ல அரசியல் மாற்றத்திற்கான முயற்சியும் அவருடைய கொள்கைகளும் நல்லா ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. மக்களை ஈர்த்தாங்கன்னா ஓட்டு போட போகிறாங்க. அவருக்கு என்னுடைய பெரிய வாழ்த்துக்கள். நான் பண்ணிகிட்டு இருக்க படம் வந்து இப்போது நானும் அன்சிகாவும் படம் பண்ணுறோம், மேன் சொல்லிட்டு ஒரு படம். அது முடிஞ்சு போஸ்ட் ப்ரொடக்ஷன் போயிட்டுருக்கு. அதுக்கு அடுத்த படம் வந்து ரிலீஸ், அது இப்போ ஷூட்டிங் போயிட்டுருக்கு. ஸோ அதுக்கு அடுத்தது வந்து நானும் லக்ஷ்மியான ஒரு படம் பண்ணுறோம், ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் முடிஞ்சிருச்சு. அது மாதிரி ஒரு ரஸ்டிக்கான ஒரு ஃபிலிம் வந்து. ஸோ நெடுஞ்சாலைக்கு அப்புறம் நல்ல ஒரு ஆக்ஷன் ஃபிலிம் பண்ணுங்கன்னு கேட்டே இருக்காங்க. ஸோ இது எல்லாமே அது மாதிரி ஒரு படங்களாக இருக்குது. அடுத்து இன்னொரு ரெண்டு ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஜூனில் ஸ்டார்ட் ஆகுது.